பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புதிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சனில். நம்ம இன்றைக்கி இளநீர் வச்சு ஒரு ஜூஸ் கோடைக்கால சம்மருக்காக போட போகிறோம். பார்த்தீங்களா என்ன ஜூஸ்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான ஜூஸ் போட போகிறோம். ரெண்டு இளநியும் கண் உடச்சாச்சுங்க. இனி எடுத்து ஊற்றலாம். தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்குது, இந்த செவ்வளனியில் ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இந்த இளநியை வெட்டி உள்ளே இருக்கிற நுங்கு எடுத்துடலாம். எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? அரை லிட்டர் இருக்குங்க. செவ்வளனியில் அரை லிட்டரு, இந்த இளநி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. ஜூஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். தண்ணி இதில் ஊற்றி வச்சுட்டு இளநீரை, இந்த இளநியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, செவ்வளநீர் தான் கொஞ்சம் கம்மி, 400 மில்லி இருக்கும். இப்போது இது வந்து பனங்கல் கண்டு, இதில் ஒரு ஜூஸ் போட போகிறோம். சூப்பரான ஜூஸ் போடலாங்க. 3 டேபிள்ஸ்பூன் பனங்கல் கண்டு போட்டுக்கிறேன். நொங்கு ஃப்ளேவரில் நொங்கில் கொஞ்சம் தானேங்க தண்ணி வரும். நொங்கு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும். அதே ஃப்ளேவரில் உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு காமிக்க போகிறேன். சம்மருக்காக இது ஊறட்டும். நொங்கை வந்து கட் பண்ணி நொங்கை உள்ளே இருக்கிறது எடுத்துடலாம். நொங்குங்க, சாரி, இளநியை உள்ளே இருக்கிறது வெட்டி எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதெல்லாம் தோண்டிட்டேன். எல்லாமே கொடுவாளில் வெட்டி கட் பண்ணி இதை எடுத்துட்டேன். இனி வந்து நம்ம இதை அறுத்து சின்ன சின்ன பீஸாக போட்டு ஜூஸ் போடலாம் மிக்சியில் போட்டு. இப்போது இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இளநி போட்டாச்சு. இனி வந்து நம்ம இதை ஒரு ஆள் அரைச்சிட்டு அப்புறம் இளநி தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஒரு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றி அரைக்கலாங்க. பாருங்கள், ஊற்றலாம் ஒரு டம்ளர் ஜூஸ்க்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம இந்த நேரடியாக இந்த இளநி தண்ணி மட்டும் இதில் ஊற்றுறோம். இங்கே பாருங்கள், இது வந்து பனங்கல் கண்டு. இது சூப்பராக இருக்குங்க, நொங்கு நொங்கு இருக்கிற தண்ணி மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த ஜூஸு, ஓகேங்களா? ஹலோ, இங்கே பாருங்கள், இளநி அரைச்சது சூப்பராக இருக்குங்க, தேங்காய் பால் மாதிரி டேஸ்ட். அதோட சூப்பர். ஹலோ, இங்கே பாருங்கள், இந்த ஜூஸ்லேயும் நம்ம ஸ்வீட்டாக போட்டு குடித்தாலும் நல்லாயிருக்கு. அரைக்கிலேயே நீங்கள் வந்து நிவேதா கல்கண்டு, பனங்கற்கண்டு இதையே பாருங்கள் இதில் போட்டு அப்படியே இந்த இளநீர் அரைச்சி வச்சுக்கிறோம்ல அதுலேயே போட்டு கூட அரைச்சி குடிச்சிக்கலாங்க. நான் வந்து போடாதனால இதில் போட்டு கலக்கிக்கலாம். இன்னொரு கரைக்காட்டி என்ன அப்படின்ட்டு வேறு இந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சு பாருங்க, கொஞ்சம் ஊறட்டும். அரைக்கிலேயே போடாதனால பாருங்க இப்போ போடுறேன். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இளநி ஜூஸ் வந்து நுங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? இன்றைக்கி சண்டே தான் வாங்கிட்டு வந்து, நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருந்தால் ஒரு இளநி வாங்கிட்டு வந்து போட்டு குடிங்க, சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இன்னும் நிறையா சுகர் பூலில் நான் அளவாக போட்டுக்கிறேன் ஸ்வீட்டுக்காக. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு இளநியை ரெண்டு ஜூஸ் போட்டு சேல்ஸ் பண்ணால் வர்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸி ஜார் ஒன்று தானுங்க வேணும், கரண்ட்டு மிக்ஸி ஜார் இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா? டேஸ்ட் பார்க்கலாங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டுங்க, சூப்பர் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி சண்டே தானே போட்டு எல்லாம் சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஹெல்த்தியான ஜூஸுங்க, நுங்கு ஜூஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் இதில் வேணால் சுகர் வேணால் போட்டுக்கோங்க. நான் சும்மா தான் போட்டு வச்சுக்கிறேன். ரெண்டு ஜூஸுமே இளநி போட்டு அரைச்சி ஊற்றி வச்சுக்கிறேன். இது வந்து பனங்கல் கண்டு போட்டு இந்த ஜூஸ் சூப்பராக இருக்குங்க. இது நொங்கு சாப்பிட நொங்கில் இருக்கிற அந்த ஜூஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? ஹெல்த்தி ஜூஸ் போட்டாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குடிக்கிறதுனால குடிச்சிக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சம்மருக்காக இந்த ஜூஸ் போட்டுக்கிறேன், கோடைக்கால சம்மருக்காக.
லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் இது டேஸ்ட் பார்க்குறேங்க, சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஆஹா, அப்படியே இளநீ குடிக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஜூஸ் சூப்பராக இருக்குது. இந்த சூப் வந்து எப்படி இருக்குன்னு, இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டுங்க. நொங்கு மாதிரியே இருக்குது, நொங்கு நொங்குல் இருக்கிற அந்த தண்ணி மாதிரியே இருக்குது. ஓகேங்களா?